வெல்கம் காய்ஸ். இன்னைக்கு நாம மொபைல் லீக்ஸில் விமேக்ஸ் 3யோட லீக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸாக்டாக ஒரு வருஷம் ஆகுது விமேக்ஸ் 2 ரிலீஸ் ஆகி, ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க எப்போ விமேக்ஸ் 3 வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சைனாவிலையும் சரி இந்தியாவிலையும் சரி விமேக்ஸ் 2க்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஃபேன் கூட்டமே இருக்குது. அவங்க ஓராண்டு ஆகிவிட்டது இல்லையா, ஸோ விமேக்ஸ் 3 எப்போ வரும் ரொம்ப ஆவலாக காட்டுத்தருக்காங்க. ஸோ இந்த டைமில் சியாமியோட சிஇஓ லீ ஜூன் ரீசெண்டாக வைபோவில் ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் வந்து நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் விமேக்ஸ் 3யை கொண்டு வர்றதுக்காக, பட் அப் டு ஜூலை இது சான்ஸே இல்லை, ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிறைய ப்ராசஸ் அது பண்ண வேண்டியது இருக்குது, நிறையா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் சில விஷயங்கள் விமேக்ஸ் 3யை பற்றி லீக்காக இருந்தது என்னென்னா, இந்த மாதத்தோட இறுதியில் வந்து சிஎம்இ வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறதா இருந்தாங்க. எல்லாம் மீ 8th ஆனிவர்சரி எடிஷனுக்காக ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மீ பேண்ட் 3யும் அதோட சேர்ந்து வர மாதிரி இருந்துச்சு. பட் இது எவ்வளோ தூரம் பாசிபிலிட்டி இருக்கும், அதோட விமேக்ஸ் 3 வருமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் என்ன விமேக்ஸ் 3யில் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க வர மாதிரி இருக்க ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒயர்லெஸ் சார்ஜிங், ஐரிஸ் ஸ்கேனர், அப்புறம் 5500 எம்ஏஹெச் பேட்ரி, அது மட்டும் இல்லாமல் 6.99 இன்ச் பெசல்லெஸ் ஸ்க்ரீன். ஸோ இதெல்லாமே வந்து அதில் வரும் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் பேக் சைடில் டூயல் கேமரா செட்டப் கூட இது வரும் அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. வழக்கம் போல் ஸ்னாப்ட்ராகன் சிப் செட் தான் இதில் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு கசிந்த மொபைல் லீக்ஸ் விமேக்ஸ் 3யை பற்றி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் விமேக்ஸ் 3 திரும்ப வந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்களா, உங்கள் மனசில் என்ன இருக்குது கமெண்ட்ஸில் போடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப்.